ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான நார்த் ஈஸ்ட் டிஷ்ஷை பற்றி பார்க்க போகிறோம். இதுதான் சிக்கன் தந்தூரி மோமோஸ். இது சமைக்கும் முறை, இதை டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம மோமோஸ் இதில் தான் வச்சு சமைப்பாங்க. இப்போ இட்லி தட்டு மாதிரி அடுக்கி வச்சுருக்காங்க, அதில் ஸ்டீம் பண்ணி தான் ஃபஸ்ட்டு மோமோஸ் சமைப்பாங்க. மைதாக்குள்ளே சிக்கன் வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டீம் பண்ணி எடுப்பாங்க, இப்படி தான் ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க. அப்போ அதோட சாஃப்டான லேயர் போய் நல்லா கிறிஸ்பியான லேயர் இதுக்கு மேலே ஃபார்ம் ஆயிரும். அதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம். ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் குண்டு வேறு ஆயிடுது, நல்லா ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க. ஆக்சுவலாக இந்த மோமோஸ் நேபாளில் 14th century கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் சைனா டிபெட் எல்லாம் ஊர் சுற்றி இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கு. இந்தியாவுக்குள்ளே வந்தப்போ நம்ம மசாலாலாம் போட்டு நம்மளோட ஸ்டைலில் தந்தூரி மோமோஸ்னு புதுசாக உருவாக்கிட்டோம். நம்ம ஆளுங்க உஷார் இல்லை. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி அது ஃப்ரை ஆன பிறகு ஒரு தட்டில் மாற்றிட்டுருக்காங்க. பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிருக்கு, கொஞ்சம் ஃபேட் வேறு ஆயிருக்குது, கொஞ்சம் குண்டாக இருக்கு. இனிமே தான் தந்தூரி வேலை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். நீங்க பாத்துட்டு இருக்கிற மாதிரி இந்த ஃப்ரைட் மோமோஸ் நல்லா அந்த தந்தூரி மசாலால டிப் பண்ணி இதுல இதே மாதிரி பாத்துட்டு இருக்க ராட்ல விட்டுருவாங்க. மோமோஸோட எல்லா ஏரியாவும் ஃபுல்லாக கவர் ஆகுதுன்னு ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி விட்றாரு. அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஸ்டஃபிங் எல்லாம் பண்ணுறாரு பாருங்கள். அதுக்கப்புறம் பக்கத்தில் அவர் இது வச்சுருக்காரு, தந்தூரி அடுப்பு ரெடியாக வச்சுருக்காரு. அது மேலே வச்சு கிரில் பண்ணுறதுக்கு வச்சுருக்காரு. ஒரு பிளேட் ஆர்டர், ஒரு பிளேட்டில் 7 pieces வரும். இந்த 7 pieces அவர் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. இப்போ இப்படி வைக்கிறதுனால நல்லா போட்டிருக்கிற மசாலாலாம் ஃபுல்லாக ட்ரை ஆகி ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவரோட ஃபுல்லாக கிரில் பண்ண, இப்போ சிக்கன் கிரில் பண்ண எப்படி டேஸ்ட் இருக்கும் அதே மாதிரி ஒரு கிரில்லிங் ஃப்ளேவர் வந்துருக்கு. எல்லா சைடும் சுற்றி வச்சு அதை அனல் பண்ணுற மாதிரி அவர் பார்த்துக்கிறாரு. ஒரு பேப்பரை வச்சு நல்லா காற்று வச்சு விடுறாரு. இதனால நல்லா அனல் பட்டு சீக்கிரமாக குக் ஆயிரும். அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ ஒருத்தர் கண்ணில் பட்டுச்சு. உன்னை பார்த்தோன்னே நம்ம தலைவர் ஞாபகம் வந்துச்சு. நம்ம கிரில்லிங்கோட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இப்போ சூப்பராக மெல்டான ஒரு பட்டர் இது மேலே போடுறாரு. இது போடுறதுனால இதோட ஃப்ளேவர் கண்டிப்பாக தூக்கி நிற்கும் பாருங்க. அது எல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக பாலிஷிங் அதில் வச்சு கொடுத்து அனல் வச்சு வீசி விடுறாரு. கிரில்லிங் முடிஞ்சிருச்சு. நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணிடுவார். இப்போ பாருங்க நல்லா அழகாக சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்மெல் வர நல்லா வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபைனல் டச்சப் போடுறாரு. இது கொஞ்சம் பெப்பர் பவுடரெல்லாம் போடுறாரு. இது கூட கொஞ்சம் சட்னியெல்லாம் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு அவர் புதினா சட்னி போடுறாரு பாருங்க. நல்ல ஒரு புதினா சட்னி போடுறாரு இது கூட. அது கூட நம்ம ஃபேவரட், நம்ம மோமோஸ் ஃபேவரட்டான ரெட் ஸ்பைசி சட்னி அது போட்டுட்டு கொஞ்சம் கோபி வச்சுருக்கு பக்கத்தில் ப்ரெசன்டபுளாக கொடுத்துட்டாரு. வாங்க ஒரு க்ளோஸ்அப் லுக் பார்ப்போம் பாருங்க. எவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இதோட டேஸ்ட்டு தான் இனிமேல் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் பாருங்க. நம்ம ஃபஸ்ட்டு போட்டு மசாலாலாம் ஃபுல்லாக ட்ரை ஆகி சூப்பரான ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் கோட்டிங் மாதிரி வந்துருக்கு இதுக்கு மேலே. இனிமேல் இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் வாங்க. சூப்பரான டேஸ்ட்டு, ஒரு காசுக்கான ஒர்த்ஃபுல்லான டேஸ்ட் இருக்குது. சிக்கன் ஃப்ளேவரும் அந்த தந்தூரி மசாலோட ஃப்ளேவர் ப்ளஸ் ஸ்மோக்கி சூப்பராக வந்திருக்கு. சாட்டிஸ்ஃபையிங்கான டேஸ்ட்டு தான். நான் இது உரமாக உட்காந்து முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கும் வரைக்கும் பை பை.